ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காரக்குடி டிஃபன் ஐட்டம், செட்டிநாடு தவளை வடை. இது வந்து குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தாலோ, ஆத்துக்கார ஆஃபீஸ்லேருந்து வந்தாலோ டிஃபன் சாப்பிட பண்ணி கொடுத்ததுன்னா நல்ல வயிறும் ரொம்பவும். இது வந்து நான் எங்கள் அக்காக்கிட்டேருந்து கற்றுருந்தேன், லட்சுமி அக்கான்னு. அவள் காரக்குடிக்கார, அவள் சொல்லி கொடுத்தா அவள் ரொம்ப நல்லா பண்ணுவாள். எப்போ போனாலும் டிஃபனுக்கு இது எங்களுக்கு பண்ணி கொடுப்பாள். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அரிசி ஒரு கப்பு, பைத்தம்பருப்பு ஒரு கப்பு, துவரம்பருப்பு ஒரு கப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, கடலைப்பருப்பு ஒரு கப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 10 வச்சுருக்கேன், தேங்காய் பொடி பொடியாக நறுக்கின தேங்காய், கருவேப்பிலை, ஜவ்வரிசி ஒரு சின்ன கப்பால் ஒன்று, பெருங்காயம் ஒரு சின்ன கோலி குண்டு அளவு. ஏன்னா எல்லாம் நிறைய பருப்பாக சேர்க்குறோம், அதனால் நமக்கு வந்து பெருங்காயம் கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்க. பருப்பு, அரிசி, பருப்பு, காஞ்ச மிளகாய் தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் பைத்தமருப்பும் ஜவ்வரிசியும் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இது தரைக்க போகிறதுல நம்ம அப்படியே புழிஞ்சு தான் போட்டுக்க போகிறோம். இதெல்லாம் அரைச்சிட்டு தாளிச்சு கொட்டுறதுக்கு நமக்கு நல்ல ரெண்டு பெரிய நல்ல பெரிய ஸ்பூனால் 2 டீஸ்பூன் வந்து கடுகு. இப்போ நான் ஊற வச்சதை கொஞ்சம் கரக்கரன்னு அரைக்க போகிறேன். காஞ்ச மிளகாய், இதை பாருங்க, பருப்பெல்லாம் போடுறேன். இது பாருங்க நான் எப்படி கரக்கரன்னு அரைச்சிட்டுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் பத்தில, அதை பிழிஞ்சு போட்டுக்கோங்க. ஒட்டை இதெல்லாம் கரண்டி கிரண்டிலாம் வச்சுட்டு பண்ணால் வராது, கையில் பண்ணால் தான் வரும். நல்லா கையால் போட்டு கலந்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலை, தேங்காய் கீறி வச்ச தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா நமக்கு கரண்டியால் எடுத்து எண்ணெயில் விடுற மாதிரி, ஒரு நல்ல குழி சின்ன குழி கரண்டியால் எடுத்து எடுத்து விடுற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. தாளிச்சு கொட்டணும். இப்போ கடுகில் கடுகு வந்து எண்ணெய் போட்டு கொஞ்சம் தாளிச்சு கொட்டி வச்சுக்கணும். தேங்காய் கண்டிப்பாக போடுங்க. தேங்காய் இப்படி கீறி போட்டால் தான் அந்த எண்ணெயில் பொரியரிச்ச நல்லா வாய்க்கு கிறிஸ்பாக கிடைக்கும். இந்த ஜவ்வரிசி போட்டதுனால உள்ளுக்குள்ளே நல்லா மெத்துன்னு இருக்கும், வெளியில் கிறிஸ்பாக இருக்கும். அது பக்கத்தில் ஒரு கரண்டி போட்டு தாளிச்சு கொட்டுறதுக்கு எண்ணெய் வைக்கிறேன். கல்லெண்ணெயே விட்டுக்கோங்க. இதோ பாருங்க கடுகு வெடிக்கிறது. நல்லா வெடிச்சிருக்கு, இதில் விட்டுக்கலாம். இங்கே பாருங்க இப்போ நல்லா கலரிண்டு. உங்களுக்கு எவ்வளோ சைஸு சின்ன கரண்டி வேணாலும் சின்னதில் எடுத்துக்கோங்க. பெருசாக வேணும், நல்லா பெருசாக விட்டால் நல்லா பிடிக்கும்னா பெருசாக எடுத்துக்கோங்க. நான் இது மீடியமாக எடுத்துட்டுருக்கேன், ரொம்ப பெருசும் இல்லை சின்னதும் இல்லை. இதை பாருங்க இப்படி இப்படியே தூக்கி எடுத்து விட வேண்டியது தான். கையிலே கூட குண்டு குண்டாக எடுத்து போடுறதா போண்டா மாதிரி போடுறதா இருந்தாலும் போடலாம். இந்த கரண்டியில் போட்டால் ஷேப் ஒழுங்காக வரும், அவ்வளோ சௌரியம் அது. இப்போ ஒரு இரும்பு வாணலி காய வச்சுருக்கேன், அதில் தேவையான அளவு பொறிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், உங்கள் இஷ்டம். அவள் வாழ்க்கை எது எண்ணெய் யூஸ் பண்ணுறதோ பண்ணுங்க.
எண்ணெய் சூடாக எடுத்து இந்த பாருங்கள் மாவோட எப்படி இருக்குது மாவு சரி பண்ணிட்டுருக்கேன்னு இப்படி கரண்டியால் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி விட்டுடலாம். சின்னதாக வேணால் சின்ன சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. மீடியம் ஐயில் வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக வேண்டாம், உள்ளுக்குள்ளெல்லாம் வேகணும், அதனால் ரொம்ப ஐயில் வைக்காதீங்க. மீடியம் ஐயில் வைங்க, மீடியமாக எரியட்டும். அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் பொறுமையாக வேக வச்சு ரெண்டு பக்கம். ஏன்னா அப்புறம் உள்ளுக்குள்ளே வேகாது, ஏன்னா நம்ம வந்து கரண்டியால் தூக்கி மாவு விட்டுருக்கோம், அதனால் உள்ளுக்குள்ளே நல்லா வேகணும், மேலே பொறப்புறன்னு வரணும். அதனால் அதெல்லாம் பார்த்து பொறுமையாக நிதானமாக வேக வைங்க. இதுவே மிச்ச மாவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் காத்தால் அடை மாதிரி வறுத்துக்கலாம். பாருங்க தெரியுறதா, அந்த முழுசு முழுசாக அந்த ஜவ்வரிசி எதுக்கு போட சொன்னேன்னா, அந்த மாதிரி இந்த நல்லா பளிச்சுன்னு தெரியும், அந்த முத்து முத்தா அந்த பயத்தம்பருப்பு அப்படியே முழுசாக போட்டது எல்லாம் தெரியுறதா பாருங்க, நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எல்லாரும் ஃபீட்பேக் கொடுங்க எனக்கு, பண்ணி பாருங்க. எங்கள் ஆத்துக்கார் ஆஃபீஸ் ஒன்று மாம்பழம் கண்ணதாசன் ஸ்ட்ரீட்டில் இருந்தது. அங்கே புதன்கிழமைனா இந்த தவளை வடை போடுவா, கண்ணதாசனோட பொண்ணு அங்கேருந்து வாங்கிட்டு வருவேன். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும்.